இவர் டாக்டர் ஹக்கீம் யாசிர் அராஃபத் அவர்கள். இவங்க டாக்டர் ஹக்கீம் சஃபீனா யாசிர். இவங்க ரெண்டு பேருமே டிப்பே யுனானில எம்டி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. இதை தவிர டாக்டர் யாசிர் அராஃபத் அவர்கள் அரோமா தெரப்பி, ரேக்கி, மெடிசினல் பிளான்ஸ், ஹெர்பல் மெடிசின், அக்யூபஞ்சருக்கான யூனிவர்சிட்டியிலிருந்து பல டிகிரிஸை பெற்றிருக்காரு. நேயர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு கொடுமையான நோயை பத்தி தான் சொல்ல போறேன். அந்த வியாதியால ஏற்கனவே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அத கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனா இது ரெண்டு விதமா இருக்கு, அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் ஆர் க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர். அக்யூட்னு நாம எதை சொல்றோம்னா, திடீர்னு கிட்னி ஃபெயில் ஆகும்போது தான். சில பேருக்கு சடன்லி அவங்களோட கிட்னி ஃபெயிலா போயிடும். அது எப்போ நடக்குதுன்னா, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது சில பெண்களுக்கு டெலிவரி ஏற்படுற நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிபி திடீர்னு ஷூட் ஆகிடும், அப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். இதுக்கு தான் சொல்லுவாங்க அக்யூட் கிட்னி ஃபெயிலியர். அடுத்தது என்னன்னா க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் அல்லது க்ரானிக் ரெனல் ஃபெயிலியர். அதாவது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால இது நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், 10-15 வருஷம் கூட ஆகலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவருக்கு டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கு. கடந்த 10 வருஷமா அவருக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. இல்லைனா இன்னொருத்தருக்கு பிபி அதிகமாக இருக்கலாம், இல்லைனா கிட்னியில் ஸ்டோன் இருக்கலாம், இல்லைனா அளவுக்கு அதிகமாக பெயின் கில்லர் சாப்பிட்ருப்பாங்க, அப்படியும் இல்லைனா அளவுக்கு அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு கிட்னியில் டைரக்டாக சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நம்ம பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு இமீடியட்டாக சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, டைமுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, அது டோட்டலி கிட்னியை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அப்புறம் அதன் காரணமாக கிட்னி ஃபெயில் ஆகிடும். இதைத்தான் நாம க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் அல்லது க்ரானிக் ரெனல் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு கிட்னிஸும் ஃபெயில் ஆகுற வரைக்கும், அது வரைக்கும் நம்மளோட உடம்புல இருக்கிற பிளட்டுக்குள்ள யூரியா அப்புறம் கிரியேட்டினின் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்க, ஒரு கிட்னி வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அதே நேரத்தில் இன்னொரு கிட்னி கம்ப்ளீட்லி வேலை செய்யாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த கிட்னி கம்ப்ளீட்லி வேலை செய்யாதோ, ஒருவேளை நாம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, எடுத்து மாத்திட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கூட நம்மளோட பிளட்டை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, பிளட்டுக்குள்ள இருக்கிற அந்த யூரியா அண்ட் கிரியேட்டினோட லெவல் இருக்கு பாருங்க, அது நார்மலா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிட்னி தான் இருக்கு. ஒருவேளை அது 50% தான் வேலை செய்யுது, மீதி 50% வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதை ரெனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதில் இந்த யூரியா அண்ட் கிரியேட்டினோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். இப்போ ரெண்டு கிட்னிஸும் இல்லை ஒரே ஒரு கிட்னி இருந்து ஒருவேளை அதுவும் 80%க்கு மேலே ஃபெயிலாக இருந்தால், அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பிளட்டில் கலந்து பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஏன்னா நம்மளோட கிட்னியோட ஃபங்க்ஷன் தான் என்ன, கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அதை நான் கொஞ்சம் விளக்கமாக இப்போ சொல்கிறேன். நம்ம எப்பையும் எந்தெந்த உணவுகள் நீரையும் உள்கொள்கிறோமோ, அது நேராக கிட்னிக்கு போய் ஃபில்டர் செய்யப்படுது. அதோட வேலையே ஃபில்டரிங் பண்ணுறது தான். எப்போ நம்மளோட கிட்னி ஃபெயில் ஆகுதோ, யூரின் வழியாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஏற்படும், அதே மாதிரி பிளட்லேயும் நிறைய விஷயங்கள் போய் பிளாக் ஆகிடும். அதைத்தான் நம்ம யூரியா அண்ட் கிரியேட்டின்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த யூரியா 45 ஆரம்பித்து 100 வரை போனாலும் சரி, அதே மாதிரி கிரியேட்டினின் 1.5 ஆரம்பிச்சு 5 வரைக்கும் போனாலும் சரி, அது வரைக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபிசிக்கலி எந்த விதமான பிரச்சனையோ சிம்டம்ஸோ தெரியாது. எப்போ இந்த யூரியாவோட லெவல் அதிகமாகுதோ, எப்போ கிரியேட்டினோட லெவல் 5 தாண்டி அதிகமாகுதோ, அப்போ 6 விதமான சில சிம்டம்ஸ் நம்மளோட பாடிக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நோசியா, வாமிட்டிங் ஏற்படுறது, காலில் வீக்கம் ஏற்படுறது, வயிற்றுக்குள்ள தண்ணி தேங்கி இருக்கிறது, மூச்சு அடைக்கிறது, தொடர்ந்து விக்கல் வருது, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, யூரின் ரொம்ப கம்மியாக வெளியேறுவது, இதில் ஏதாவது 1-2 சிம்டம்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். பல பேஷண்ட்ஸ் கிட்ட நான் நல்லா கவனிச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு மேலே ஒரு மாதிரி அரிப்பு வர ஆரம்பிச்சிடும். முகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து வெளறி போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட நாம போகும்போது, அதாவது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், அதை நம்ம மாடர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்றது உண்டு, அங்கே போகும்போது அங்கே உங்களுக்கு 2 சொல்யூஷன்ஸ் தான் உங்க முன்னாடி இருக்க வாய்ப்பு. அவங்க சொல்ற முதல் விஷயம், உடனடியாக இதை டயாலிசிஸ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனா டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. இந்த டயாலிசிஸ்னா என்ன, டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன, அதை பத்தி சில பேருக்கு கண்டிப்பா தெரியும், ஆனா சில பேருக்கு அது தெரியாது. அதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமும் கூட, அதோட சேர்த்து அளவுக்கு அதிகமா பணமும் செலவாகும், எக்ஸ்பென்சிவான விஷயம். நம்மளோட யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிட்னி ஃபெயிலியருக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து வந்துட்ருக்கோம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எங்களோட யுனானி புக்ஸ், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100-200 வருஷம் பழமையானது. அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தெள்ளந்தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது நம்மளோட கிட்னிஸை பலப்படுத்தும், கிட்னிஸில் ஏற்படுற பிரச்சனைகளை சீராக்குது, யூரின் ஃப்ளோவை ரொம்ப நார்மலாக்குது, பிளட்டையும் ஃபில்டர் பண்ணுது.
அந்த மாதிரி யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அது இன்னைக்கு வந்த மெடிசன்ஸ் அல்ல. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜனங்கள் அதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. இப்போ அலோபதிக் மெடிசன்ஸ் உலகத்துக்கு வராத அந்த காலத்துல அப்போ ஜனங்க இந்த மூலிகை மருந்துகளை தான் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இருந்த நோயை குணப்படுத்தி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்களோட டாக்டர் யாசிர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நேர்த்தியா யுனானி ஹெர்பல் மெடிசன்ஸ் அதை ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எதுவுமே எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்ல. வரவங்க ஒருவேளை இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா அவங்க டயாலிசிஸ்ல இருந்தும் தப்பிச்சிடலாம், டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்தும் தப்பிச்சிடலாம். மேக்சிமம் ஒருவேளை பேஷண்டோட யூரியா லெவல் பாத்தீங்கன்னா ஒருவேளை 100 இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் கிரியேட்டினோட லெவல் 5 இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி நேரத்துல பேஷண்ட்டுக்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரவோ அல்லது எங்களோட மருந்து அவங்க யூஸ் பண்ணாலும் சரி, அப்ப பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய, கிட்னி சேஞ்ச் பண்ண வேண்டிய எந்த வித அவசியமும் வரவே வராது. ஒருவேளை அந்த பேஷண்ட் லேட்டா வந்து டயாலிசிஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா, வாரத்துல 2 இல்லைன்னா 3 தடவை டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா, அப்போ யுனானி மெடிசன்ஸ வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டயாலிசிஸோட குவான்டிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா நாம குறைச்சிக்க முடியும். ஒருவேளை அலோபதிக் மெடிசன்ஸோட சேர்த்து யுனானி மெடிசன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அப்போ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸோ பக்க விளைவுகளோ ஏற்படாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏறத்தாழ பாத்தீங்கன்னா நாங்க இயற்கை மூலிகையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இலைகள் தாவரங்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்ன முயற்சி பண்றோம்னா, ஹெர்பல் மூலிகையால உங்களோட ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா நம்மளோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஏற்பட்ட வியாதியை ரொம்ப ஈஸியான முறையில ரொம்ப கம்மியான விலையில குணப்படுத்தவும் முடியும். ஒருவேளை நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உடனே பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்து எங்க ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பர்ட் MD டாக்டர்ஸை சந்திக்கலாம், அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நீங்க எங்களோட ஹாஸ்பிட்டல இருந்து ரொம்ப தூரம் இருந்தீங்கன்னா, அப்ப நீங்க பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அப்புறம் அல்ட்ராசோனோகிராஃபி வாட்ஸ்அப் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா, எங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸோ யுனானி ஹக்கீம்ஸோ அதை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு மருந்த கொரியர் மூலமா கூட உங்களுக்கு பெற முடியும். மதீனா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் ஜனாப் ஷேக் சமீர் அலிகான் அவர்கள் மதீனாவுக்கு பக்கத்துல சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் வியாதிகளுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஒட்டக பாலாலையும் அரேபிய மூலிகை மருந்துகளாலையும் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அங்க டாக்டர் யாசர் அராஃபத் அவர்களை கூட்டிட்டு போய் அங்க கொடுக்கற ட்ரீட்மெண்ட்டை பத்தி ரொம்ப டீடைலா விளக்கியிருக்காரு. டாக்டர் யாசிர் அராஃபத் துபாய், ஹாங்காங், சைனா போன்ற தேசங்களுக்கு பயணம் செஞ்சு இந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டின் அறிவை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டோட கவர்னர் மரியாதைக்குரிய சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் இவரோட உழைப்பையும் சேவையையும் தெரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட் யுனானி பிசிஷியன் அவார்டை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. மகாராஷ்டிராவோட கவர்னர் மரியாதைக்குரிய CH வித்யாசாகர் ராவ் அவர்களும் தன்னோட ராஜ்பவன்ல இவருக்கு தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவல் யுனானி சயின்டிஸ்ட் அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. இவரை தொடர்பு கொள்வதற்காக வாட்ஸ்அப் இல்ல இமெயில் மூலமா நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம், ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். முட்டிவலி, அதாவது நீ பெயின், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் இந்த ப்ராப்ளம்னால அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க. சில பேருக்கு அது தலைவலியா இருக்கலாம், சில பேருக்கு அது மூட்டு வலியா இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு இடுப்பு வலி ஏற்படலாம், இன்னும் சில பேருக்கு கிட்னி ஸ்டோனால ஏற்படுற வலியா இருக்கலாம். மொத்தத்துல இந்த வலி என்னது அது நான் உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்லித்தரப்போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், கழுத்துல வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நாம சர்வைக்கல் ஸ்பாண்டிலூசஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல பிளட் கன்ஜெக்ஷன் ஏற்படும் போது, ஸ்டாக்னேஷன் ஏற்படும் போது, முதல்ல இந்த இடத்துல வலி ஏற்படும், அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படும், கைகள் தோல்ல அப்பவும் வலி ஏற்படும். வலி வந்துச்சுன்னா மனுஷன் என்ன பண்ணுவான், அவன் அவனோட மூவ்மெண்ட்ஸ அப்படியே குறைச்சிடுவான். அந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். அப்போ நாளுக்கு நாள் படிப்படியா பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும். ஒவ்வொரு எலும்புகளோட ஜாயின்ட்ஸ்லயும் அல்லாவின் படைப்பின் அதிசயமா ஒரு டிஸ்க் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு ஜெலி டைப்ல தான் இருக்கும். ஒருவேளை விபரீத நிகழ்வால, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆலையோ, நம்ம சில சமயம் ஆட்டோல போயிட்டு இருப்போம், பைக்ல போயிட்டு இருப்போம், சடன்லி கீழே விழுந்துருவோம். சோ கம்ப்ரஷன் ஏற்படும். அங்க 5 பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நார்மல் டிஸ்கா இருந்துச்சுன்னா டீஜெனரேட்டட் டிஸ்க் இருக்கும், அதுக்கப்புறம் பல்ஜிங் ஏற்படும், சில சமயம் ஹெர்னியேஷன் ஏற்படும், சில சமயம் வீக்கம் ஏற்படும், இன்னும் சில நேரத்தில் டிஸ்க் சுருங்கி போக வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கூட இதனால ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா, அதுதான் பெயின். 2 vertebrae நடுவில் ஒரு நரம்பு இருக்கும், அதைத்தான் ஷியாட்டிக்கான்னு சொல்றோம். அது இடுப்புலேருந்து ஆரம்பிச்சு நேராக கால் வரைக்கும் போய் சேர்ந்துருது. ஜாயின்ஸுக்குள்ள எப்போல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ, வீக்கம் ஏற்படுதோ, அப்போ எல்லாம் வலியும் ஏற்படும். நிறைய பெண்களுக்கு இடுப்பு வலியும் முதுகு வலியும் ஏற்படும். அவங்களோட வலி இடுப்பு வலினா முதுகுல இருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் போகுது. அது உருதுல அர்குன்னிசா, இங்கிலீஷ்ல ஷியாட்டிக்கான்னு சொல்றாங்க. அலோபதிக்
ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எந்த சொல்யூஷனும் இல்லை. உங்களுக்கு வலி இருக்குன்னா பெயின் கில்லர் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பெயின் கில்லர் சாப்பிட்டீங்கன்னா 2-3 மணி நேரம் பெயின் கம்மியாயிடும், மறுபடியும் வலிக்கும், மறுபடியும் மாத்திரை சாப்பிடுவீங்க, திரும்பவும் வலி ஏற்படும், திரும்பவும் மாத்திரை சாப்பிடுவீங்க, அப்படி அதோட டோசேஜ் எஃபெக்ட் குறைஞ்சிடும். இப்போ ஹை டோசேஜ் சாப்பிட சொல்லுவாங்க. இந்த பெயின் கில்லர்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிட்றதுனால உங்களோட கிட்னி ஃபெயில் ஆகிடுது, யூரியா கிரியேட்டினின் அதிகமாகிடும், கடைசியில் பேஷண்ட் டயாலிசிஸ் அல்லது டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்கிற நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. ஆனால் பாருங்கள், யுனானியோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இங்கே நம்ம நோய்க்கு இயற்கையான ரீதியில் தீர்வு கொடுக்க தான் முயற்சி செஞ்சுட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆர்கனுக்குள்ள டெம்பர்மெண்ட் ஏற்படுறதுனால வலி ஏற்படுதுன்னா அதை ஓரளவுக்கெல்லாம் நாங்கள் மருந்து கொடுத்து குணப்படுத்திடுவோம், அப்போவே அது சரியாக போயிடும். அந்த மாதிரி ஏராளமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் கப்பிங் இருக்குது, அக்யூபஞ்சர் இருக்குது, அப்புறம் லீச்சிங் இருக்குது, அப்புறம் ஃபெர்மெண்டேஷன் இருக்குது. எந்த வியாதிக்கான ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு வலி வந்துருச்சுன்னா அதோட லொக்கேஷனை வச்சு அதை டிவைட் பண்ணிடுவாங்க. வலியானது உங்களோட கழுத்தில் ஏற்பட்டுடுச்சுன்னா அதை சர்விகல் ஸ்பாண்டிலோசஸ்ன்னு சொல்லுவாங்க. முதுகு வலினா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை லம்பர் ஸ்பாண்டிலோசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது ஷோல்டரில் ஏற்பட்டுடுச்சுன்னா, ஜாயின்ஸில் வலி இருந்துச்சுன்னா அதை ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை சின்ன சின்ன போன்ஸில் அடிப்பட்டுடுச்சுன்னா ரொமாய்டட் ஆர்த்தரைட்டிஸ், பெரிய பெரிய போன்ஸ்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். குறிப்பாக முட்டு வலி ஏற்பட்டுடுச்சுன்னா அது நீ பெயின். இதுக்கு எல்லாத்துக்குமான ட்ரீட்மெண்ட் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ்லேருந்து நீங்கள் தாராளமாக பெற முடியும். எங்களோட டாக்டர் யாசர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸையும் கொடுக்குறோம். யாரெல்லாம் சர்விகல் ஸ்பாண்டிலோசஸோடு வராங்களோ, லம்பர் ஸ்பாண்டிலோசஸ், ஷியாட்டிகா, ரோமட்டட் ஆர்த்தட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பியூர் ஹெர்பல் மெடிசனால் தான் பண்ணுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் எந்த வித ஸ்டெராய்ட்ஸும் யூஸ் பண்ணுறதே இல்லை. சில சமயம் அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க வீட்டில் கூட செய்ய முடியும், சில சமயங்களில் இங்கே வந்து அட்மிட் ஆக வேண்டியும் இருக்கும். ஸோ எங்களோட டாக்டர் யாசர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல், வாணியம்பாடி, பெங்களூர், நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேர்லேயே வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். உங்களால் வர முடியலன்னா போஸ்டல் வழியாக கூட உங்களால் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். உங்களுக்கு இங்கே வர அளவுக்கு வசதி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இங்கே வந்து ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இவரோட அற்புதமான ட்ரீட்மெண்ட்டை பார்த்து ஏராளமான இன்டர்நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. மஸ்ஜிதே நபூவியின் மோசன், மௌலானா ஹஸ்ரத் ஷேக், டாக்டர் சையத் அகமது சுக்ரி சாஹிப், டாக்டர் யாசிர் அராஃபத் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய இல்மோ அமான் அவார்டை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ஈஜிப்தோட முஃப்தி ஆசம் ப்ரொஃபஸர் டாக்டர் மெஹர் அப்துல் காதிர் முகமது அலி அவர்கள் இவருக்கு இன்டர்நேஷனல் அவார்டை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. கிங் ஃபஹத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் டாக்டர் உமர் ஹசன் அவர்கள் கூட இவருக்கு இன்டர்நேஷனல் அவார்டை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. அமெரிக்காவோட பிரபலமான த யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்சர்ஸ் கேன்சர் ஹாஸ்பிட்டலோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிரபலமான டாக்டர் டோன டிக்சன் கூட டாக்டர் யாசர் அராஃபத் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் அவார்டை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேன்சர் நோயை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். கேன்சர் எனும் கொடூர வியாதி வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நிமிஷம் நடுங்கி போயிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சுன்னா இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அது மரணத்தில் தான் கொண்டு போய் முடியும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். கேன்சர் அப்படிப்பட்ட ஒரு வியாதி, அதனால் 1000 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் பல பேர் மரண வாசல நின்றுக்கிட்டு தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான வியாதி. இதால ஜனங்க ரொம்ப சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மனித உடம்பானது பலவித செல்லால உருவாக்கப்பட்டது. ஒருவேளை இந்த செல்லுல ஏதாவது ஒரு விதமான டேமேஜ் ஏற்பட்டுடுச்சுன்னா, அப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டுடுச்சுன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமா அல்லது எக்குத்தப்பா ஏதாவது பொருளை சாப்பிட்டதுனால, அதுல அளவுக்கு அதிகமான நிக்கோட்டின் இருந்துச்சுன்னா, அல்லது ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், அதே மாதிரி சிகரெட் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற பழக்கம், இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷனோட பரப்பளவில் இருப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, சில சமயம் லேப்டாப்போட எப்பயுமே கம்ப்யூட்டருக்கு எதிரிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மிஷின்ஸோட டெக்னீஷியன்ஸாக இருப்பாங்க. நீங்களே நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, எப்போல்லாம் எக்ஸ்ரே எடுக்க போகிறீங்களோ அப்போது எக்ஸ்ரே எடுக்க வந்த பேஷண்ட்ஸை மட்டும் அங்கே நிற்க வச்சுட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த எக்ஸ்ரேவை பல தடவை எடுக்கும்போது எக்ஸ்போஸ் ஆகுறதுனால செல்லுக்குள்ள டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடுது, கடைசியில் அது கேன்சரில் போய் முடியும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பல டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்துச்சுன்னா அது பிரெயின் கேன்சர், அதே கிட்னியில் வந்துருச்சுன்னா ரெனல் கேன்சர்னு சொல்கிறோம், லிவர்னு வந்துருச்சுன்னா ஹிப்பாட்டிக் கேன்சர், அதே மாதிரி அது பிளட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை லிக்யூமியான்னு சொல்கிறோம்,
இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது நம்ம பினியன் கேன்சர் அல்லது மெலக்னன் கேன்சர்னு சொல்றோம். அப்படிதான் அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெலக்னன் கேன்சர் இருக்குல்ல, அது பரவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் இருந்தாருன்னா, நீங்க அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தீங்கன்னா, தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ப நீங்க எங்களோட ஹாஸ்பிட்டல் டாக்டர் யாசிர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு தாராளமா கூட்டிட்டு வரலாம். எங்களோட ஹாஸ்பிட்டல் வாணியம்பாடி அப்புறம் பெங்களூர்லயும் இருக்கு. ஒருவேளை நீங்க ரொம்ப தூரத்துல இருந்தீங்கன்னா, அப்ப நீங்க அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்ஸை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாவோ அல்லது இமெயில் மூலியமாவோ எங்களுக்கு அனுப்பி வைங்க. அப்புறம் எங்க கிட்ட இருந்து தாராளமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை பெற முடியும். இவரோட ரிசர்ச் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் செமினார்கள்லயும் கான்ஃபரன்ஸ் அப்புறம் ஒர்க் ஷாப்ல கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை மத்தவங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு. இதுக்காக இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அப்புறம் பாராட்டுன்ற முறையில நிறைய பரிசுகளை இவருக்கு கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் இவரோட கடுமையான உழைப்புக்கான பரிசு, அங்கீகாரத்திற்கான சாட்சி. நேயர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரக கல்லை பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்றதா இருக்கேன். சிறுநீரக கல் இது எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? பல பேர் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நாம உணவை உட்கொள்ளும் போது அதில் இருக்கிற சின்ன சின்ன கற்கள் உள்ள போயிடுது, அதுதான் கிட்னி மேலே உட்காருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரக கல் அது உருவாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி தண்ணி நாம் அதிகமாக உட்கொள்றோன்றதை பொறுத்து தான் இருக்கு. சில ஏரியாவில் கிடைக்கிற தண்ணியில் அதிகமான கால்சியம், ஆக்சிலேட் அப்புறம் சிங்க் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, அதெல்லாம் நேராக போய் கிட்னியில் போய் ஸ்டக் ஆகி உட்காந்துடுது. கிட்னியோட வேலை தான் என்ன? ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நாம் என்னென்ன சாப்பிட்றோமோ என்னென்ன குடிக்கிறோமோ அதை ஃபில்டர் பண்ண முயற்சி பண்ணுது. ஆனால் பாருங்கள், எப்போ கிட்னி வீக்காக மாறுதோ, நாம் உட்கொள்கிற தண்ணிக்குள்ளே இருக்கிற ஜிங்க், கால்சியம், ஆக்சிலேட் அதை ஃபில்டர் பண்ண முடியாமல் போயிடுது. அதன் காரணமாக சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் க்ரியேட் ஆகி அது கிட்னிக்குள்ளே ஸ்டக் ஆகிடுது. அப்போ பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒன்னா தொடர்ந்து சேரும் போது எல்லாமே சேர்ந்து ஒரு கல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அதைத்தான் நாம சிறுநீரக கல் என்று சொல்றோம், அல்லது கிட்னி ஸ்டோன் என்று சொல்றோம். ஒருவேளை இந்த ஸ்டோன் யுரேட்டர்ல வந்துருச்சுன்னா ரொம்ப வலி ஏற்படும். பேஷண்ட் ரொம்பவே நொந்து போயிடுவாங்க, அது பயங்கரமா இருக்கும் அந்த வலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கல்லானது யூரினரி பிளாடர் சிறுநீரக கல்லுல வந்துடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா, அதை நாம யூரினரி பிளாடர் ஸ்டோன் சொல்றோம். ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனைக்கு சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா, கிட்னிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நெஃப்ரான்ஸ் இருக்கு பாருங்க, அதால தான் கிட்னியே செயல்படுது. சுருக்கமாக சொல்ல போனா அதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. அதில் தான் டோட்டல் மெக்கானிசம் ஆஃப் ஃபில்ட்ரேஷனே அடங்கி இருக்கு. அது டோட்டலாக டேமேஜ் ஆயிடுது. அதே மாதிரி கிட்னிக்குள்ள கல் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கல்லை நாம கிட்னியிலிருந்து மாத்தலைனா, அப்போ அது கிட்னிக்குள்ள இருக்கிற அந்த நெஃப்ரோனை டோட்டலா டேமேஜ் பண்ணிரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் என்றது மொத்தமா தடைப்பட்டு போயிடும்ன்றதுதான் உண்மை. பிளட்டுக்குள்ள யூரியா கிரியேட்டின் அதிகமாயிடும். யூரின் அளவுக்கு அதிகமான புரோட்டீன் கலந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஆரம்ப கட்டத்துல கிட்னி ஸ்டோனை கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப ஈஸியா குணப்படுத்த முடியும். ஒருவேளை நீங்க யுனானி மெடிசன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலே அதை செஞ்சீங்கன்னா, அப்போ உங்க கிட்னியில உருவாயிருக்கிற அந்த ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, அது உடஞ்சி யுரேட்டர் மூலமா யூரின் வழியா கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிடுது. இந்த மாதிரி ஒருவேளை நீங்க ஒரு பேஷண்டா இருந்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோனால் அவஸ்தப்படுற பேஷண்டா இருந்தீங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு சர்ஜரி சஜஸ்ட் பண்ணியிருந்தா, நீங்க அதை பண்ண விரும்பல அப்படின்னா, உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைனா அப்படின்னா கூட உங்களால சர்ஜரிக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னா, அப்ப நீங்க அந்த மாதிரி நிலைமையில டாக்டர் யாசிர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மருந்து போஸ்டல் மூலமா நீங்க வீட்டில இருந்தே பெறலாம். நீங்க ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கவும் முடியும். நீங்க வீட்டில இருந்தபடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் யாசிர் அராஃபத் டாக்டர் சஃபினாவோட யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நேஷனல் லெவலில் மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷனல் லெவல்லையும் பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்க எல்லாருமே இங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க தேவையான எல்லா வசதிகளும் செய்து தரப்படுகிறது. முக்கியமாக சவுதி அரேபியா, கல்ஃப், அதோட ஏஷியாவில் பல இடங்கள்ல இருந்தும் பேஷண்ட்ஸ் வராங்க. எல்லாரும் இங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக போகிறாங்க. இந்த பைல்ஸ் ரொம்ப வலி ஏற்படுத்துகிற ஒரு வியாதின்னு சொல்லலாம். அதால பல பேர் இன்னைக்கும் அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல சில பேருக்கு மோஷன் பாஸ் பண்ற நேரத்துல ரத்தமும் சேர்ந்து வெளியேறும். அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க நரக வேதனை அனுபவிப்பாங்க. சில பேருக்கு ரத்தம் வெளியேறாது, ஆனா மியூக்கஸ் மட்டும் வெளியேறிக்கிட்டே இருக்கும். பைல்ஸ்னு சொல்லும் போது ரெண்டு வகையான பைல்ஸ் இருக்கு, இன்டர்னல் பைல்ஸ், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் பைல்ஸ். எங்களோட டாக்டர் யாசிர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல பைல்ஸுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது.
நாங்கள் இன்டர்னல் மெடிசன்ஸும் கொடுக்கறது உண்டு, சில மெடிசன்ஸ் எக்ஸ்டர்னல் யூஸ்க்காகவும் கொடுக்குறோம். அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. டாக்டர் யாசர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இதை தவிர மட் தெராப்பி, அக்யூபஞ்சர், மாக்சிபுஷன், கப்பிங் தெராப்பி, கலர் தெராப்பி, ஹைட்ரோ தெராப்பி, பனானா லீஃப் தெராப்பி போன்ற ஏராளமான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நோய்களை குணப்படுத்துறாரு. நேயர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சைனசைட்டிஸை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறதா இருக்கேன். சைனசைட்டிஸ் அதை நாம் நேசில் ஏற்படுற பிரச்சனை அல்லது ஜலதோஷம்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப காமன் வியாதி தான். ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒருத்தங்க தும்பிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். மூளையோட ஒரு சில நாடி நரம்புகள் இருக்குது. ஒருவேளை அது அடுத்த செக்ஷனுக்கு போய் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஜலதோஷம்னு சொல்கிறோம். ஆனால் அதே மாதிரி அது பின்பக்கமாக கீழ் வழியாக வந்துடுச்சுன்னா அதை நாம் சைனஸ்ன்னு சொல்கிறோம். விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கல் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே சில ஹோல்ஸ் இருக்கும், அதை தான் சைனஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா காற்று நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை காத்துக்கு பதிலாக அந்த நாடி நரம்போட தாக்கம் ஏற்படும் போது பிளட் ஃப்ளோ பிளாக் ஆகிடும். அப்போ அதில் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதை தான் நாம் சைனோசைட்டிஸ்னு சொல்கிறோம். யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கோ அவங்க எந்த மாதிரி மருந்தை எடுத்துக்கணும்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணுற மாதிரியான மருந்தை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சைனோசைட்டிஸ்ன்றது ரொம்பவே தொந்தரவு பண்ணக்கூடிய, ரொம்பவே கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வியாதின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூக்கில் இருந்து தண்ணீரானது வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், கண்கள் செவந்து போகும், மூக்கில் எரிச்சல் ஏற்படுறது, அடிக்கடி இருமல் வந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த பிரச்சனைகளால் ரொட்டீனாக நாம் செய்கிற வேலைகள் அது எல்லாமே தடைப்பட்டு போயிடும். நம்மளோட டாக்டர் யாசர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த சைனோசைட்டிஸ்க்கும் அற்புதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. உங்கள் வீட்டில் யாராவது இந்த வியாதியால் அவஸ்தப்படுறாங்க அப்படின்னா, அடிக்கடி விடாமல் தும்மிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அல்லது அவங்களுக்கு டிஎன்எஸ் டிவியேட்டட் நேசல் செப்டமோட ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஜலதோஷம், சளி கட்டுதல், தும்மல், ஜுரம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஆளுங்க டாக்டர் யாசர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி பேசலாம். இவரை தொடர்பு கொள்வதற்காக வாட்ஸ்அப் இல்லை இமெயில் மூலமாக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம், ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம் அது அல்லாஹ் மனிதனுக்கு தந்த வரப்பிரசாதம். வாரிசு அதாவது குழந்தைகள். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 5 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் சில பேர் அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க. பல டாக்டர்ஸை தேடி போகிறாங்க, பல ஹாஸ்பிட்டல்ஸ் ஏறி இறங்குறாங்க, செக்அப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதில்ல. இதைத்தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ஆண்களோட பிரச்சனைகள் வேறு, பெண்களோட பிரச்சனைகள் வேறு. ஆண்களுக்குள்ள ஸ்பெர்ம்ஸ் அது வந்து விந்தணு அல்லது உயிரணுன்னு சொல்லுவாங்க. அது குறைவாக இருந்தால் கூட அல்லது இல்லாமல் இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்குள்ள பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அதாவது ஓவரிக்குள்ள சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுன்றது தான் உண்மை. அடுத்தது ஒபிசிட்டி, பாடி வெயிட், உடல் பருமன் அதிகமாகிற பிரச்சனை, அல்லது ட்ராக்குன்னு சொல்கிற ஃபேலப்பின் டியூப்பில் பிளாக்கேஜ் ஏற்படுறது, அல்லது யூட்ரஸ்குள்ள கருப்பைக்குள்ள ஏதாவது டியூமர் அதாவது டியூபர் அல்லது ஃபைப்ராய்ட் உருவாகிறதுனால கூட குழந்தை பிறக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படுறது உண்டு. ஆனால் பெரும்பாலும் ஏற்படுற பிரச்சனை எதுன்னா, எதனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அளவுக்கு அதிகமான நேரம் நம்ம பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் அது பெரிய அளவில் மாறி போயிடுச்சு. ராத்திரி முழிச்சிருந்து வேலை பார்க்கறது, பகல ரொம்ப நேரம் படுத்து தூங்குறது, சத்துணவுகள், அப்புறம் கம்மியான அளவில் உணவுகள் சாப்பிடுறது, அப்புறம் டைட்டான ட்ரெஸ்ஸை போடுறதுனால இது எல்லாமே ஒரு பிரச்சனையா மாறிடுது. அதே மாதிரி நிறைய பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருப்பாங்க. ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், சிகரெட்ஸ், அதன் மூலமா கூட குழந்தை பிறப்புன்றது தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. ஆனா யுனானி மெடிசன்ஸுக்குள்ள ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ அதிகப்படுத்துறதுக்கான, அதே மாதிரி பெண்களுக்குள் உருவாகிற அந்த பிசியோட பிரச்சனை இருக்குல்ல, அதை சரிப்படுத்துறதுக்காகவும், இர்ரெகுலராக வர பீரியட்ஸையும் ரெகுலராக கொண்டு வர்றதுக்காகவும், உடல் எடையை குறைச்சு தாய் ஆவறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்காகவும் ஏராளமான மூலிகையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி யுனானி புக்ஸில் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் இன்னைக்கு நேற்று உருவான மருத்துவ முறை அல்ல. சொல்லப்போனால் குறைந்தபட்சம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஆண்களுக்கோ அதே மாதிரி பெண்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அப்போ இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டு தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு
மனிதர்கள் பல விதத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகப்படுத்துறதுக்காக, ஏன்னா அலோபதிக்கு அதுக்கான மருந்துகளே இல்ல, அதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ரொம்பவே டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல மன சோர்வு ஏற்படுது. அதிகமான மாத்திரைகள் சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ஸும் அவங்களுக்கு ஏற்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். குழந்தைய நமக்கு அல்லாஹ் தரணும்னு விரும்பாத வரைக்கும் அது வேற யாராலையும் எந்த மருந்தாலையும் தர முடியாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனா டிபி நவ்வைக்குள்ள ஏராளமான மருத்துவ முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. முகமது சல்லல்லா சலாம் சொல்லியிருக்காரு, எங்களோட டாக்டர் யாசர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை மருத்துவத்தை தான் யூஸ் பண்றோம். அதுல எந்த விதமான பக்க விளைவோ சைடு எஃபெக்ட்ஸோ இருக்க வாய்ப்பே இல்லை. யுனானி மருந்துகளுக்குள்ள ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகப்படுத்தி ஏறத்தாழ ஒருவேளை 10 மில்லியன் இருந்தா கூட 80 மில்லியனா கொண்டு வரதுக்கு அதுக்கான மருந்துகள் இருக்கு. பெண்களுக்கும் அதே மாதிரி பிசிஓடிய சரி பண்ணி பீரியட்ஸை பழையபடி ரெகுலேட் பண்றதுக்காகவும் தாய் ஆவறதுக்கான தகுதி அதிகப்படுத்துற வாய்ப்பும் இதுல இருக்கு. கிட்னி டிசார்டர்ஸ், கிட்னி ஸ்டோன், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், கிரானிக் ரெனல் ஃபெயிலியர், கிட்னி டியூமர், ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ், யூரினரி டிசார்டர்ஸ், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், லிவர் டிசார்டர்ஸ், லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஃபேட்டி லிவர், ஜாண்டிஸ், டயபிட்டிஸ், டியாபெட்டிக் நெஃப்ரோபதி, டியாபெட்டிக் நியூரோபதி, டியாபெட்டிக் லாஸ் ஆஃப் செக்ஷுவல் டிசர், டி அடிக்ஷன் அண்ட் ரீஹெபிலிட்டேஷன் ஆஃப் ட்ரக் அடிக்ட்ஸ், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், பியர், பிராண்டி, விஸ்கி, ட்ரக் அடிக்ஷன், ரியூமாட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட், ஹெட்ஏக், மைக்ரைன், நர்வ் பெயின், மஸ்குலர் பெயின், பேரலிசஸ், ஆஸ்மா, அலர்ஜி, சைனசைட்டிஸ், ஸ்கின் டிசீசஸ், விட்டிலிகோ லியூகோடெர்மா, சோரியாசிஸ், டெர்மடைட்டிஸ், ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன், லாஸ் ஆஃப் செக்ஷுவல் டிசைர் ப்ராப்ளம்ஸ் கோஸ்ட் பை மாஸ்டர்பேஷன் அண்ட் ஹோமோசெக்ஸ், லேடிஸ் ப்ராப்ளம்ஸ், யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ், யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸ், பாலிசிஸ்டிக் ஓவரைஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், லிகோரியா, மென்ஸ்ட்ரால் ப்ராப்ளம், அலிகோஸ்பேமியா, லோ மோட்டிலிட்டி, HIV AIDS, செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், கேன்சர், பிளட் கேன்சர், அப்டோமினல் கேன்சர், ஏர் ஃபாலிங், டேண்ட்ரஃப், பால்ட்னஸ், ஒபேசிட்டி, கால் பிளாடர் ஸ்டோன், அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால், மேஜர் மென்டல் டிப்ரெஷன், சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ், செக்ஷுவல் டிப்ரெஷன், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஒர்க்ஸ், கேஸ்ட்ரிட்டிஸ் அல்சர் அண்ட் க்ரானிக் கான்ஸ்டிபேஷன். இப்படி இவரை தேடி வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நல்லா கவனிச்சு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுல கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமாக செயல்படுறாங்க. யுனானி பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைப்படி மருந்துகளை இவங்களே தயார் பண்ணி கொடுக்கறாங்க. இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இவங்களை தொடர்பு கொள்ளணும்னா வாட்ஸ்அப் இல்லை இமெயிலில் கூட தொடர்பு கொள்ளலாம். இவங்களை எந்த நேரத்திலையும் தொடர்பு கொள்ளலாம். இவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை சரியான முறையில் சொல்லுவாங்க. அட்ரஸ்: டாக்டர் யாசிர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல், எண் 74/474, ராகத் மஹால் பில்டிங், ஜின்னா ரோட், காதர்பேட், நியர் காதர்பேட் மஸ்ஜித் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன், வாணியம்பாடி 6357-51, தமிழ்நாடு. மொபைல் நம்பர் 9943-00-6167. மற்றொரு நம்பர் 9894-14-03-63, பெங்களூர் காசினி ஹாஸ்பிட்டல், 11/2 குயின்ஸ் ரோட், சஞ்சீவினி பில்டிங், சிவாஜி நகர், பெங்களூர் 52, கர்நாடகா. மொபைல் நம்பர் 9036078614, 9766596927. டாக்டர் யாசிர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல், நம்பி வாங்க, சந்தோஷமா இருங்க.